ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு தோட்டம் மற்றும் மாடித்தோட்டத்துக்கு தேவையான ஏ டு இசட் கார்டன் மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸஸில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஆர்டர் கொரியர் அல்லது பார்சல் சர்வீஸ் மூலயமா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் எத்தனை செடிகள் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக செலவில்லாமல் ஒரு உரம் கொடுக்க போகிறோம். ஸோ அதோடய பலன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பல மடங்கு இருக்கும். அது என்ன உரம், எப்படி தயாரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு நம்ம கம்போஸ்ட் போட்டு வச்ச ஒரு பேகு. ஸோ அந்த பேக் ஃபுல்லாமே நம்ம வந்து வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகள் எல்லாமே போட்டு நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இதோட ஈரப்பதம் இருக்கிறதுக்காக நம்ம அடிக்கடி தண்ணி தெளித்து விடுவோம். அந்த தண்ணி ஃபுல்லாமே கீழே இறங்கி இது போல் வந்துடும். இந்த தண்ணியை தான் நம்ம வந்து செடிகளுக்கு உரமாக தரப்போகிறோம். இந்த தண்ணியை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கருப்பாக கலங்களாக கொஞ்சம் எண்ணெய் பசை இருக்கிறது போல் இந்த தண்ணீர் இருக்கும். இதை தான் வந்துட்டு நம்ம டைல்யூட் பண்ணி நம்மளோட செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் அளவாக ஒரு ரெண்டு செடிகள் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை வந்துட்டு நம்ம ரெகுலராக கொடுக்கறதுனால எப்பவும் தண்ணி ஊற்றுறது அந்த தண்ணி கூட கலந்து தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து 20 லிட்டர் பக்கெட்டு இதில் வந்துட்டு எனக்கு கிடைச்ச அந்த தண்ணியுமே நான் கலந்து இது போல் டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்மளோட செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தான் கம்போஸ்ட் கொடுக்குறோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான லிக்விட் கொடுக்கணும், இது கொடுக்கறதுனால செடிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்ற டவுட்டும் இருக்கும். ஸோ கம்போஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது செடி தொட்டியில் இருக்க 1 இன்ச் அளவுக்கு மண்ணை எடுத்துகிட்டு நம்ம கம்போஸ்ட் கொடுப்போம். அந்த உரம் பார்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கிற வேர்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஆழமாக இருக்கிற ஆணி வேர் இந்த மாதிரியான வேர்களுக்கு வந்து இந்த உரம் போய் சேராது. அதனால் இது போல் லிக்விடாக நம்ம கொடுக்கும்போது ஆணி வேர்களுக்குமே வந்து இந்த உரம் போய் சேர்ந்து அந்த வேரோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்மளோட மண்ணோட தன்மையுமே பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக பொல பொலன்னு வச்சுக்க இந்த லிக்விட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறி கழிவுகளோ இல்லைன்னா நமக்கு இலைத்தலைகள் எல்லாமே நம்ம போட்டு மக்கி எடுத்து நமக்கு அது உரமாக வரும்போது வெறும் நைட்ரஜன் உரமாக மட்டும்தான் வரும். ஆனால் இந்த மாதிரியான லிக்விட் நம்ம கொடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த காய்கறிகளில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்துட்டு இந்த லிக்விட் கூட சேர்ந்து வந்துடும். இந்த இது போல் லிக்விடாக தரும்போது காய்கறிகளில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே நமக்கு செடிக்கும் போகும். அதே போல் நோய் வரதையுமே வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.